ஸ்ரீ சாய்ராம். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. யூஸ்வலா நான் வந்து பாபாக்கு அபிஷேகம் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது உங்க கூட ஷேர் பண்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி போன வாரத்தோட அபிஷேகத்தை நான் வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஷேர் பண்றேன். ஐ ஹோப் இல்லை, நம்ம எல்லாரும் பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து இந்த அபிஷேகம் இந்த பூஜையை வந்து பார்க்கறது மூலமா பாபா நம்ம கூடியே இருப்பார், நமக்கு பிளஸ்ஸிங்ஸ் நிறையா கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜெய் சாய்ராம். பாபா வந்து குளிச்சு விடுறதுக்கு முன்னாடி, அபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடி பாபா மடியில உட்காத்தி வச்சு பாபாவோட கொஞ்சம் பேசி குழந்தைய வந்து கொஞ்சற மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம்ல. குழந்தை எப்பவுமே பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப அழும். அதே மாதிரி பாபாவும் அப்படிதான். அவரோட சச்சரித்திரம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவருக்கு குளிக்கவே பிடிக்காது. லாஸ்ட் விளாக்ல கூட நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், லாஸ்ட் வீக் விளாக்ல. எஸ், அதனால வந்து அவரை நான் ப்ரிப்பேர் பண்றேன், பாபா சமத்தா வந்து குளிக்கணும், நம்ம வந்து ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு வந்து அவருக்கு நான் பேசிட்டு இருக்கேன். எவ்ரி தேர்ஸ்டே வந்து பாபாக்கு அபிஷேகம் பண்ணி நான் வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு இருக்கேன். எல்லாமே ஷிரடியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ் வந்து போடுறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தேங்க ஒயிட் வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு, என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து என்னை ஃபாலோ பண்றவங்க கூட சொல்லியிருந்தேங்க. இன்னைக்கு வந்து பாபாக்கு ஒயிட் ட்ரெஸ். நம்மளோட ஒரு வியூவர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஸ்டீல் எடுத்துக்கூடாதுங்க அபிஷேகம் பண்ணும்போது, ஸ்டீல் பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. பித்தளை பாத்திரம் இல்லை வேற ஏதாவது தான் யூஸ் பண்ணும், சில்வர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்கிட்ட எல்லாமே கிடையாது, ஓகே, இப்போதான் நான் பாபா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து வாங்க முடியும். அண்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஒரே டயத்தில் வந்து எல்லாமே முடியாதுங்க. பாபாக்காக தனியாக நீங்கள் பாத்திரம் வைக்கணும், பாபாக்காக எல்லாமே நீங்கள் தனியாக வைக்கணும் அப்படின்னு சில பேர் போட்டிருந்தீங்க. தப்பு கிடையாது, பாபாக்காக நம்ம தனியாக வைக்கலாம், பட் ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். எல்லாமே என்னால் ஒரே டயத்தில் வந்து அப்படியே வாங்கிட முடியாது. ஸோ நான் வந்து சங்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். சங்கு வந்ததுக்கு அப்புறமா சங்குலேருந்து பாபாக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். லைவா நீங்க பாக்கலாம் பாபா இப்ப எப்படி கண்ணை மூடிப்பாரு பாருங்களேன். இத பாருங்க பாத்தீங்களா, பாபா ஒரு கண்ணை வந்து அழகா மூடிக்கிட்டாரு பாருங்க. பால் அபிஷேகம் பண்றேன், என்ன அழகா வந்து பாபா கண்ணை மூடிக்கிறாரு பாருங்க. பாபாவால செய்ய முடியாதது எதுவுமே இல்லைங்க, பாபாவால எல்லாமே முடியும். அண்ட் இஸ் எவ்வளோ மிராக்கிள்ஸ் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து செஞ்சிருக்காரு, அதில் நானும் ஒருத்தி. அதனால தான் பாபா வந்து இவ்வளோ நம்பிக்கையோடு நாங்கள் வந்து கும்பிட்றோம். பாபாக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா தேன் அபிஷேகம் வந்து பண்ணுறோங்க. இவ்வளோ அழகா இதுல பாருங்க, பாபா வந்து கண்ணை திறந்து நல்லா பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. பால் அபிஷேகத்துல கண்ணு மூடினாரு, தேன் அபிஷேகத்துல எவ்வளோ அழகா வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்காரு. இஸ் ஜஸ்ட் என்ஜாயிங். நம்மளும் வந்து இந்த காட்சியை வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழம் சீசன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஜூலை வரைக்கும் மாம்பழம் வந்து கிடைக்கும். ஸோ அதனால பாபாக்கு வந்து மாம்பழத்தினால நான் செய்கிறேன். ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு பழத்தினால செய்டி அப்படின்னு அம்மா வந்து சொன்னாங்க. மாம்பழத்துக்கு அப்புறமா நான் வந்து கல்கண்டு வந்து சேர்க்குறேன். சில பேர் சொன்னீங்க தண்ணி வந்து விட்டுட்டு தான் நீங்கள் அடுத்தது வந்து போடணும் அப்படின்னு. நான் வந்து அந்த மாதிரி செய்யறதில்ல, ஏன் தெரியுமா, இது அப்படியே நாங்கள் வந்து பிரசாதமாக நாங்களும் ஃபேமிலியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கும் வந்து விநியோகம் அன்னைக்கு யார் யாரெல்லாம் வீட்டுக்கு வராங்க, அதுக்கப்புறமா என்னோட ஹவுஸ் ஹெல்பர் அவங்களுக்கெல்லாம் விநியோகம் வந்து பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு. ஸோ அதனால இல்லை நான் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு கல்கண்டுக்கு அப்புறமா நான் வந்து தயிர் வந்து சேர்க்குறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாபா, அவ்வளோ ஆனந்தமாக சிரிச்ச முகமாக
ஐம் சோ லக்கிங்க, எனக்கு இந்த பாபா வந்து சிரிச்ச முகமா இருக்கார் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சைஸ் என்ன, ஹைட் என்ன அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாபாக்கு. இது வந்து 6 நம்பர் பாபாங்க. ஸோ ஒரு ஒரு நம்பர் இருக்கு, ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும். நான் என்ன சஜஷன் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னா, 6 நம்பருக்கு மேல வந்து பாபா வந்து வாங்காதீங்க அப்படின்னு. கோவிலுக்குன்னா 7 நம்பர், 8 நம்பர் எல்லாம் கரெக்டா இருக்கும். நமக்கு வந்து 6 வரைக்கும் வீட்டில் வந்து வச்சுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நான் தூக்கி தூக்கி எடுத்து வைக்கிறேன். இப்ப அந்த பஞ்சாமிரதமா ஆயிடுச்சு இல்லையா, அதை வந்து நான் எடுத்து பாபா தூக்கி அதை எடுத்து வச்சுட்டு இப்ப நான் வந்து ஜலம் வந்து விட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து லேடிஸால ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ பாபா வந்து தூக்கிறது வைக்கிறது எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால ஐ ஃபீல் இல்லை. அதே இப்போ எங்க அம்மாவை கூப்பிட்டு இதை தூக்க சொன்னா கூட எங்க அம்மாவால முடியாது, அவங்க வயசுக்கு அது வந்து முடியாது. 6 நம்பர் பாபா வந்து வீட்டுக்கு ரொம்ப கரெக்டா இருப்பார். ஜஸ்ட் என்னோட சஜஷன் அவ்வளோதான், உங்களோட இஷ்டம். மற்றபடி நீங்கள் எப்படி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் பாபா வந்து உங்ககிட்ட எப்படி வரணும்னு ஆசைப்படுறாரோ அப்படி தான் வந்து நம்மளால வாங்க முடியும். இன்னைக்கு தாங்க நம்ம தாத்தா வந்து சமத்தா என்கிட்ட வந்து குளிச்சிருக்காரு. ஷைனிங் ஆயிட்டாரு பாருங்க தாத்தா, எவ்வளோ அழகா இட்டா இருப்பாருங்க. குளிச்சு சமத்தா ஒரே வாசனையா இருக்காரு தெரியுமா. இது வந்து தாத்தா பாபாக்காவே நான் எடுத்து வச்சிருக்கிற டவல்ங்க. நான் 2 டவல் வச்சிருக்கேன் அவருக்காக, அவருக்கு மட்டும்தான் இந்த டவல், வேற யாருக்கும் கிடையாது. லாஸ்ட் டைம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க, சோனியா வழக்கு ஏத்திட்டுதான் நம்ம வந்து அபிஷேகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. இந்த வாட்டி நான் வந்து அப்படிதாங்க பண்ணிருக்கேன். வழக்க வந்து முன்னாடியே ஏத்திட்டேன், அதுக்கப்புறமா தான் அபிஷேகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து பாபா வந்து தன்னோட சிம்மாசனத்துல வந்து அமர்ந்தாச்சு. இப்போ இது வந்து அவரோட துவாரகமாய், ஓகேவா? அவரோட துவாரகமாயில உட்காந்துட்டாரு. இன்னைக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ், நான் சொன்ன மாதிரி ஒயிட் ட்ரெஸ் உண்மையிலேயே பாபாக்கு ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் கூட இல்லை, ஒயிட்ல நிறைய ட்ரெஸ் வந்து பாபாக்காக தைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல பாபாக்கு வந்து நம்ம ஒயிட் ட்ரெஸ் வந்து தைப்போம். பாபாக்கு வந்து மேல வந்து அந்த டை பண்ணுவோம் இல்லையா, அது வந்து பாபாக்கா நான் ட்ரை பண்றேன். அதுதான் கொஞ்சம் வந்து எனக்கு சரியா வந்து கட்ட தெரியறது இல்லை, பட் ஆனாலும் இல்லை, நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு. அப்புறமா ஒருத்தங்க வந்து போட்டிருந்தீங்க, பாபாக்கு மஞ்சள் வைக்கிறீங்க சரி, குங்குமம் வந்து வைக்காதீங்க, கலர் வந்து மார்பிள்ல வந்து மாறிடும் அப்படின்னு. பட் ஆனா நம்மளோட ஹிந்து சம்பிரதாயம் படி மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வைக்காம இருக்கக்கூடாதுங்க. அப்பா சொன்னாரு குங்குமம் வந்து கண்டிப்பா வைக்கணும், கலர் மாறிடும் பாபாக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க கூடாது. நம்மளோட மனசுதான் வெள்ளையா இருக்கணுமே தவிர பாபா வந்து வெள்ளையா அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. நம்ம மனசுதான் வெள்ளையா இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வைக்காம இருக்க கூடாது, கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. பாபாக்கு வந்து ஸ்ருங்காரம் வந்து முடிஞ்சாச்சுங்க, அலங்காரம் வந்து முடிச்சாச்சு. அதனால பாபாக்கு வந்து மாலை போட்டிருக்கேன். இது வந்து ருத்ராட்சம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. பாபாக்கு பாபா பாத்தீங்கன்னா சிவனோட அவதாரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அதனால ருத்ராட்சம் வந்து மாலைகள் அதிகமா பாபாக்கு வந்து போடுவாங்க வீட்டுல வந்து வச்சு பூஜை செய்யறவங்க. இப்ப வந்து பாபா தாத்தாக்கு அகர்பத்தி வந்து காட்டுறேன். அதுக்கப்புறமா லாஸ்டா பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஆர்த்தி வந்து எடுப்பேங்க. ஸோ அகர்பத்தி ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாபாக்கு வந்து பூவால அலங்காரம் வந்து செஞ்சிடுவேன். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமஹ, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமஹ, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா ராம சிவ மாருத்யாதீத்த ரூபாய நமஹ, ஓம் ஸ்ரீ சேஷசாயினே நமஹ. பாபாக்கு வந்து பூவால அலங்காரம் வந்து பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா நான் வந்து 108 நாமாவல்லி ஷிர்டி பாபாவோடத வந்து நான் படிக்கிறேன். புக்ஸ் வச்சுதான் நான் வந்து படிக்கிறேன், எனக்கு வந்து மகப்பா வந்து தெரியாது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன், இது முடிச்சதுக்கு அப்புறமா பாபாவோட சச்சரித்திரத்துல இருந்து ஒரு சாப்டர் வந்து படிப்பேன். பாபாக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குமா. பாபாக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ர நாமம் ரொம்ப பிடிக்கும் ஷிர்டி பாபாக்கு. நிறைய பேர் வந்து அதை படிக்க சொல்லியிருக்காரு. நான் வந்து சச்சரித்திரம் ஒரு சாப்டர், அது அட்லீஸ்ட்ல நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா கூட
அட்லீஸ்ட் தேர்ஸ்டே வாதில் ஒரு சாப்டர் நம்ம பாபாவை நினச்சி ஈவினிங்ஸில் வந்து படித்து அதுக்கப்புறமா வந்து சுவாமிக்கு நேவியம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டின்னர் சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி கூட செய்யலாம் பிஸியாக இருக்கிறவங்க. பாபாவோட சச்சரித்திரம் படித்து முடிச்சுட்டேங்க. ரெண்டு சாப்டர் வந்து இன்றைக்கி படித்தேன் தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால. நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் வந்து படிச்சிடுவேங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னா டைம் இல்லைன்னா படிக்க மாட்டேன். பட் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் எங்கள் அம்மாலாம் டெய்லி வந்து ஒரு சாப்டர் வந்து படிப்பாங்க, கண்டிப்பாக வந்து படிப்பாங்க. எங்கேயாவது வெளியில் போகிறாங்கன்னா அங்கே கூட எடுத்துகிட்டு போய் படிப்பாங்க. அவங்க எப்போவுமே புக்கோடையே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அம்மா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வந்து பாபாவை தான் ஃப்ளைட்டில் வந்து என்னை எடுத்துகிட்டு வர சொன்னாருன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க, அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் தேர்ஸ்டே உங்கள் கூட அதை வந்து ஷேர் பண்ணுறீங்க. ஐ ஹோப் இல்லை உங்களுக்கு இந்த வ்ளாக் வந்து திருப்தியாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இப்போ சாய் வந்து தன்னோட பூஜையில் வந்து உட்காந்துருக்கான். 108 வாட்டி வந்து பாபாவோட நாமத்தை வந்து சொல்லுவார், ஓம் ஸ்ரீ சாய்ராம் அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லுவான். இன்னொரு அழகான வ்ளாக்ல சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.